ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்க, ஆஃபீஸ்லேருந்து வர ஹஸ்பண்டுன்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு குருவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம குருவிஸ் கிச்சனில் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக மெத்து மெத்துன்னு இருக்கக்கூடிய இந்த ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம சேர்க்குற பொருள் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு கப் அளவுக்கு நல்லா சூடு பண்ணி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். இது கூட முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இது வந்து ஓரளவுக்கு மீடியமான ஸ்வீட்டில் தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு நாட்டு சக்கரை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லமோ இல்லை சுகரோ சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது கூட ரெண்டு முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு முட்டை பிடிக்கலைனாலோ இல்லை நீங்கள் முட்டை சேர்க்க விருப்பம் இல்லைனாலோ இதுக்கு பதிலாக ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இனிப்பு எது பண்ணினாலும் உப்பு சேர்த்தோம்னா அந்த இனிப்பு சுவையை வந்து அது தூக்கி கொடுக்கும். அப்புறம் வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் நான் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கரண்டி இல்லை விஸ்கு வச்சுட்டு கட்டிகள் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபைனலாக கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு சில பேருக்கு முட்டையோட வாசனை பிடிக்காமல் இருக்கும். இந்த வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கும் பொழுது சுத்தமே முட்டையோட வாசனை இருக்காது. இது முற்றிலும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஏலக்காய் தூளோட வாசனை மட்டுமே போதும்னா நீங்கள் இதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மாவு வந்து தயாராகிடுச்சு. இந்த பதம் இருக்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுடைய மாவு வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மையாக இருந்தால் கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த பதம் வர்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துட்டு அதுலேயே இந்த குளிக்கரண்டியவும் போட்டு வச்சிடலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மாவை வந்து அதில் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி மேலே பொரிஞ்சு இருந்ததுன்னா எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா தான் நம்ம மாவு ஊற்றணும். இப்போது குளிக்கரண்டியில் இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை இந்த மாதிரி குளிக்கரண்டியில் ஊற்றிட்டு சூடாக இருக்கக்கூடிய அந்த எண்ணெயில் 35-45 செகண்ட் அப்படியே வச்சுட்டு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக இந்த மாதிரி கவுத்தணும். அப்படின்னா கரண்டியில் ஒட்டாமல் அழகாக கீழே விழுந்துடும். இதே மாதிரியே பொறுமையாக ஒன்று ஒன்றா நம்ம ரெடி பண்ணலாம். இனிப்பு சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு கலர் வந்து மாறிடும். முடிஞ்ச அளவுக்கு அடுப்பை சிம் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகாத மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம்னு நல்லா புரட்டி விட்டு வேக விடுங்க. அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா மேல் பக்கம்லாம் சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிடும். உள்ள ஃபுல்லாக வேகாமல் மாவு அப்படியே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அடுப்பை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அது வந்து நல்லா கலர் மாறிடுச்சு. அதை வந்து நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரியே நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா மாவையும் பொறுமையாக ஒன்று ஒன்றா ஊற்று ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளுடைய ரொம்ப ரொம்ப சாஃப்டாக மிருதுவாக டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இனிப்பு வடை ஆர் போண்டா ஆர் பணியாரம் ஆர் கேக் சுட சுட சூப்பராக தயாராகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கூட இதை நீங்கள் வச்சு விடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய இந்த ஸ்நாக்கை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆனந்தி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.